வணக்கம். 2023 சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி உள்ளவங்கள ராசிக்கு எப்படி இருக்குது, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் எப்படி இருக்குன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாகவும் ஒரு தொகுப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு வரீங்க. அதற்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 2023 சனி பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்குன்றது பார்த்து தெரிஞ்சுட்டு வரும் சார். அந்த வகையில் கடக ராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே அதாவது 2023 சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2023 சனி பெயர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2023 ஜனவரி மாதம் 17 தேதி சரியாக தமிழ் மாதம் தை மாதத்தில் 3 தேதியில் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதே 2023 மார்ச் மாதம் 29 தேதி மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் கடகராசியை பொறுத்தளவுக்கு கால புருஷ தத்துவப்படி 4 ராசியாக விளங்கக்கூடிய கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது. சனி பெயர்ச்சி பலனை சொல்கிறதுக்கு முன்னாடி கடகராசியோட சிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா, காலம் கலிகாலமாகவே இருந்தாலும் கடக ராசி சிறப்பான ராசியாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே பொதுவாகவே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த மாதிரியான அரசியலாக இருந்தாலும், எந்த மாதிரியான கலைத்துறையாக இருந்தாலும், அதில் அதிகம் பேர் முன்னணியாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய மனசுக்கு எடுத்து சொல்ல மகிழ்ச்சியோடு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய கடகராசி பகல் நேர சிந்தனைகளை விட இரவு நேரங்களில் அதிக சிந்தனை இருக்கிறது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சிக்கல் எதுவாக இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய சிக்கல்களை முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக சமயோசிதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் கடகராசி இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அஷ்டம சனியாகத்தான் அவதாரம் எடுத்திருக்குது. அதாவது கடக ராசியை பொறுத்தளவுக்கு 2023 சனி பெயர்ச்சி அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் தான் ஆதிக்கம் செலுத்த இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து சந்திர பகவானாக இருக்கிறதுனால, இந்த சந்திர பகவானுக்கு வந்து சனி பகவான் ஒரு ஒரு சில விஷயங்களை எதிர்மறையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால, கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கிறோம். 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷங்களாக கொடுக்க வேண்டிய ஒரு சில உலக அனுபவங்களை அஷ்டம சனி 2.5 வருஷங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான சூழல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது எப்படி இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும், ஒரு சில சந்தர்ப்ப சூழல்கள் உங்களுடைய நிலைமையை வந்து தடுமாற செய்துவிடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறு சிறு தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அஷ்டமசனி இருக்குது அப்படிங்கிறத நான் அமைதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும், திறமைசாலியாக இருந்தாலும், பணம் உள்ளவராக இருந்தாலும், செல்வாக்குள்ளவராக இருந்தாலும், இந்த உலகத்தில் வந்து தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சனியாக அஷ்டமசனி இருந்துகிட்ருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி வெற்றி அப்படின்னு தொடர்ந்து வெற்றி பெற்றவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்காது. தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி கிடைச்சது அப்படின்னா, அந்த வெற்றி தான் நிலையான வெற்றி அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நீங்களும் உணர முடியும். அந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தான் வெற்றி இருந்தாலும், அந்த 100 வெற்றிகளுக்கு கிடைக்காத, 100 வெற்றிகளுக்குள் கிடைக்காத ஒரு சில சித்தாந்தங்களை ஒரு தோல்வி புரிய வைக்கக்கூடிய, பல 100 விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டமசனி இருக்குது அப்படிங்கிறதான் ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கியம்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறது, தேவையில்லாத தாமதம் ஏற்படக்கூடியது, எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படக்கூடியது. நீங்கள் நல்லது சொன்னால் கூட உங்களோட நட்பில் உள்ளவங்க கூட இது நல்லதுன்னு எடுத்துக்காமல் எதிர்மறையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஏடாகூடமான எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கிறது. கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, அல்லது காப்பாற்றுவதற்கு மிக மிக சிரமப்படக்கூடிய சூழல் ஏற்படுவது, இந்த மாதிரி சூழல்களை வந்து இந்த அஷ்டமசனி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு என்ற சூழலை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அஷ்டமசனி இருந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் வந்து கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ஆவலாக இருந்தால் கூட கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கடுமையாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அஷ்டமசனி இருந்துகிட்டு இருப்பார். என்னை பொறுத்தளவுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு பயப்படாமல் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கிறார் அப்படின்னு எதிர்த்து நினைங்க அப்படின்னா, அந்த கஷ்டம் கூட அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறேன். ஒரு கஷ்டத்தை பார்த்து, ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஒதுங்கி நினைங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கஷ்டம் அதிகமான கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கும்.
எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும், இப்போ கஷ்டம் வந்தால் பயப்படுறோம் அப்படிங்கிறத விட, கஷ்டம் வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத விட, எந்த கஷ்டம் வந்தாலும் பார்க்கலான்னு நீங்கள் எடுத்து நின்னீங்க அப்படின்னா, அந்த கஷ்டம் கூட உங்களை விட்டு தூர விலகுது அப்படிங்கிறத விட, கடக ராசியை பொறுத்தளவுக்கு அந்த கஷ்டம் கூட இந்த வருட தேவதையுடைய அமைப்புப்படி கடக ராசிக்கு அந்த கஷ்டம் கூட இந்த அஷ்டம சனி காலத்தில் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். அதனால் அஷ்டம சனி அப்படின்னு நினச்சி நீங்களே பயந்துக்க வேண்டாம். இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு தேவையில்லாமல் நினைச்சு எதிர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் தடை அல்லது தாமதம் ஏற்படும். ஏற்றமே கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லலை. ஏற்றம் கொடுக்கும், ஆனால் ஒருபடி மேலே ஏறுறதுக்கு, அதாவது கடங்கால் அளவுக்கு முன்னேறுவதற்கு முழங்கால் அளவுக்கு செலவு பண்ணணும், முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதா ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துங்க. எந்த நேரமாக இருந்தாலும் முயற்சி இருந்துகிட்ருக்கணும், எந்த நேரமாக இருந்தாலும் கவனமாக இருந்துகிட்ருக்கணும், எந்த நேரமாக இருந்தாலும் ஓரளவு பணி வந்துட்டுருக்கணும். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட உடனே வெளியில் சொல்லாமல், நாலு வாரம் கழித்து ஒரு கார் வாங்குகிறோம், நாளைக்கே ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா இன்றைக்கே அது வெளியில் சொல்கிறத வந்து தவிர்த்துக்கணும். வாகனம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பூட்ட போகிறதில்ல, வீரவுக்குள்ளே வச்சு நம்ம லாக் பண்ண போகிறதில்ல, வெளியில் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம், அப்போ தெரிஞ்சுக்கிட்டு போகுது. வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வாகனம் வாங்க போகிறேன், வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நான் வீடு வாங்க போகிறேன், திருமணம் உறுதியாகிறதுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற, அதாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வந்துட்டுருக்கும். கடக ராசியை பொறுத்தளவுக்கு ராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால அது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தகுதி நிச்சயமாக வந்துட்டுருக்கும். அடுத்தவங்க சொல்லி ஆலோசனை சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே, அதாவது சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறங்களில் சொல் புத்தி வேணும்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்க ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆலோசனையை பக்குவமாக பயன்படுத்தணும்னா நம்ம முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல் புத்தியை அறவே எடுத்துக்காமல் சுய புத்தியோடு முன்னேறக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு கடகராசிக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால, அதுவும் இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக மட்டும் அவதாரம் எடுக்காமல் இதே சனி பகவான் வந்து ஆட்சி பெற்ற சனியாக அவதாரம் எடுத்திருக்காரு. நல்லா கவனிச்சுங்க, கடக ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது உண்மைதான், அது மறுக்க முடியாது. ஆனால் அதே அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் வந்து, அதாவது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியாகவும் சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுதான் ஆட்சி பெற்ற சனியாக. அஷ்டம சனி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு மேலே, அதாவது ஆட்சி பெற்ற சனி அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த சனி பகவான் என்ன தான் அஷ்டம சனி அப்படிங்கிற பேரில் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பில் ஒரு விதியில் இருந்தால் கூட, அதே சனி பகவான் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு தான் துக்கம் வந்தாலும் அதில் வந்து நீங்கள் அதிகாரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை தடுக்க மாட்டார், கெடுக்க மாட்டார். சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய அமைப்பாக தான் இருந்துட்டு இருக்குது. அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட ஆட்சி பெற்றிருந்த சனி ஒரு மிகப்பெரிய மாட்சிமையை கொடுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி கால நேரம் பார்க்காமல் உழைக்கிறது, கட்டிய மனைவியை கௌரவப்படுத்துவது, எந்த ஒரு குடும்பத்தில் வந்து தன்னுடைய மனைவி வந்து கலவரப்படுத்துறது அப்படிங்கிறத விட கௌரவப்படுத்தி பார்க்கறது, பெண்களை உண்மையாக மதிக்கிறது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம் அல்லது உதவி பண்ணாமல் இருந்தால் கூட உபத்திரவம் பண்ணாமல் இருக்கிறது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனசை செலுத்துறது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை கண்டு பயப்படுறது அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கடக ராசியில் வந்து இந்த அஷ்டம சனி காலத்தில் கூட ஆட்சி பெற்ற சனியாக அதே சமயத்தில் அதிகாரம் கிடைக்கக்கூடிய சனியாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 2023 சனி பெயர்ச்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக ஒன்று விஷயம், அதாவது அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுறத விட, அஷ்டம சனி வரப்போகுது அப்படின்னு பயப்படுறத விட, அதாவது எது வந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் நேரடி நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியது ஒரு விஷயம், அதாவது நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குற ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்தால் நல்லது, நடக்காவிட்டால் அதை விட நல்லது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் பதிய வச்சுங்க. அஷ்டம சனியாக இருந்தாலும் ஏழரை சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தாலும் உங்களை பாதிக்காது, பாதிக்கவும் முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்தால் நல்லது தான், ஆனால் நடக்காமல் போச்சுன்னு வைங்களே பயப்படக்கூடாது. அது நடந்தால் நல்லது, நடக்காவிட்டால் அதை விட நல்லது அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடுங்க. இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட சனியாக வளம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவ ரீதியான உண்மையாகவும் கடக ராசிக்கான நன்மையாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக கடக ராசிக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குது சார்?
கடக ராசியை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை நாளில் காலையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது நல்லது. அதாவது ஆண் தெய்வத்தை கோயிலுக்கு போகிறது நல்லதாக இருக்கும். காவல் தெய்வமாக இருந்துட்டுருக்கலாம், ஆஞ்சநேயர் தெய்வமாக இருக்கலாம், அல்லது பிள்ளையாராக இருந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி தெய்வத்துக்கு வந்து காலை நேரத்தில் தெய்வ சன்னதிக்கு போய் உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அதே சனிக்கிழமை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நவக்கிரக கோயில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு வந்து எல்விளக்கேற்றி, சனி பகவானுக்கு எல்விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது நல்லது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் காலை மாலை, சனிக்கிழமை காலை மாலை இடைப்பட்ட நேரத்தில் யாராவது ஒரு 8 பேர்த்துக்கு வந்து மட்டை தேங்காய் கொடுத்து தானம் பண்ணுவது நல்லது. இது வார வாரம் பண்ண வேண்டியதில்லை. மட்டை தேங்காய் அப்படிங்கிறது சனி பெயர்ச்சி ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே 90 நாட்களுக்குள்ளே ஒரே ஒரு சனிக்கிழமை 8 பேருக்கு மட்டை தேங்காய் கொடுக்கறது. வெறும் மட்டை தேங்காய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு 8 கிலோ அரிசி, ஒருவருக்கு ஒரு மட்டை தேங்காய், ஒரு அரிசி, 1 கிலோ அரிசி, இதே மாதிரி 8 பேர்த்துக்கு 8 மட்டை தேங்காய், 8 கிலோ அரிசி கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார், கடகராசிக்கு எப்படி இருக்குன்றது சொல்லியிருக்கீங்க, அதை தாண்டி வாழ்க்கையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றக்காக ஒரு அழகான அட்வைஸும் கொடுத்துருக்கீங்க சார், நன்றி. 2023 சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனி எபிசோட்ஸாக பார்த்துட்டு வரீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ராசிக்கான பலன்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்தடுத்த ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.